தமிழக மகளிர் ஆணைய தலைவர் பதவி கடந்த 6 மாதங்களாக காலியாக இருப்பது குறித்து தமிழக அரசுக்கு பலமுறை கடிதம் அனுப்பி உள்ளதாக தேசிய மகளிர் ஆணைய தலைவர் லலிதா குமாரலிங்கம் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இது தொடர்பாக தமிழக அரசை மேலும் வலியுறுத்துவோம் என்றும் தெரிவித்தார். அப்போது பெண்களுக்கு எதிராக நடைபெறும் பிரச்சினைகளை எதிர்கொள்ள காவல்துறைக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். We are already training police people, especially in a lot of things to do with crime scenes, that is forensics, evidence recovery, evidence presentation, specific laws and sections under the IPC that protect women. But we are not training them on all other issues. So far we have conducted about 250 odd trainings. We are coming down to Bangalore next month to start training for the South also. Thank you.